ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த மெயினான சில சம்பவங்கள் பார்க்க போறோம். ரியாக்கு வந்து ஒரு பக்கம் வர்ஷினி மேல சேம காண்டு இருக்கு, அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து மஞ்சுரி வந்து சுனிதாக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஃபைனலி அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸில் யார் எந்த நிலைமையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கிச்சனில் நீ காலைல சமைக்க வர்றது யாருன்னா ஒரு பக்கம் வர்ஷினி மற்றும் ரியா. ஸோ வர்ஷினிக்கு ஒரு டாஸ்க், அந்த பாலை தூக்கி போட்டு ஏதோ ஒரு குட்டி பால் மாதிரி இருக்குது, அதை தலையில் போட்டு தட்டி தட்டி எடுத்துகிட்டு போய் போன போல. ஸோ அதை வர்ஷினி பண்ணியிருக்காங்க. ரியா வரும்போது அந்த டாஸ்கை பண்ணுங்கன்ற மாதிரி வர்ஷினியை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க போல. வர்ஷினியை கம்பேர் பண்ணி பேசினது இவங்களுக்கு விருப்பம் இல்லை, கடுப்பாகுது போல். ஸோ அதை போயிட்டு ஜெஃப்ரி கிட்டையும் அப்புறம் ஒரு ராயன் கிட்டையும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டாஸ்க் பண்ண போகிறேன், நீங்கள் தனியாக போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு அவங்க எங்க தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க டாஸ்க்கை பண்ணியிருந்தாங்க. ஸோ பல இடங்களில் வர்ஷினியை வீட்டு இவங்க கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் கம்பேர் பண்ணலங்க, அவங்க பண்ண மாதிரி பண்ணிட்டு போங்கன்றதான் சொன்னாங்க. இவங்க எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா தப்பாக தாங்க தெரியும். ஸோ ரியாக்கு பொறுத்த வரையும் வர்ஷினி மேலே கடுப்பு இருக்குது. ஓகே, வர்ஷினியும் ஓவராக பண்ணுறாங்க, அது மாற்றுக்கிறதுல. ஆனால் நேற்றே நைட்டு இந்த ஒரு இஷ்யூ வரும்போது பேசி தீர்த்துக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இன்ன வரையும் பேசி தீக்காமல் அதனால் கிச்சனில் ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது வேணால் பார்க்க முடியுது. ஸோ ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்ற மாதிரி ரியாக்கு தோணும்னு நினைக்கிறேன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கார்டன் ஏரியாவில் போயிட்டு சௌந்தர்யா பற்றி சொல்கிறான், திரும்ப சொல்கிறான். சௌந்தர்யா பற்றி சொல்லணும்னா சௌந்தர்யா இந்த போராட்டம்லாம் பண்ணியிருக்க மாட்டாள். அவள் பண்ணது வந்து யாரோ தூண்டுதல் முயற்சியில் தான் அவள் வந்து பண்ணியிருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவா இருந்துச்சு, மோசமாக தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சத்யகிட்ட சொல்கிறான். அதுவும் குறிப்பாக வந்து அவளை வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டாங்களாம், ஸோ பெண்கள் அணி வந்து சௌந்தர்யாவை ஏமாத்திட்டாங்களாம் அப்படின்னு. நான் கூப்பிட்டேடா யாருமே வரலடா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், யாருமே வரல தான், எல்லாரும் வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்றது நாங்கள் விரும்புகிறோம், அங்கே யாருமே வரல, ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சௌந்தர்யா வருத்தப்பட்டு பேசினதா தகவல் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து கோபத்தின், சௌந்தர்யாவோட ஃப்ரஸ்ட்ரேஷன், சௌந்தர்யாவோட கோபத்தின் அடிப்படையில் தான் அவங்க போய் உள்ளே உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க வாங்கன்னும் போது டீம் மேட்ச் வரல. ஸோ அதனால் டீம் மேட்ச் மேலே இந்த பழியை தூக்கி யார் சௌந்தர்யா பண்ணதுக்கு தூக்கி டீம் மேலே போட்டால் அது தப்பு அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அது அவங்களா விருப்பப்பட்ட போனது தான், டீம் வரல, அதனால் வந்து டீம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, டீம் இதுவாயிருச்சுன்றதே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சௌந்தர்யாவா பண்ணல, மற்றவங்க யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணாங்கன்ற மீனிங்ல தான் இருக்கே தவிர்த்து அது சௌந்தர்யாவாக தான் பண்ணார்கள் அப்படின்றதான் கிளாரிஃபிகேஷன். அது ஜெஃப்ரி புரியாம வேற யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யா வேறு ஃபீல் பண்றாரு, சௌந்தர்யா வந்து என்கிட்ட சாரி கேட்டிருக்கா, அவ ஃபீல் பண்ணியிருக்கா போல, அதனால தான் சாரி கேட்டிருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. அவங்களுக்கு ஏதோ அது டீம் மீட்டிங்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணாங்க, வந்து சாரி கேட்டாங்க, இது ஒரு பக்கம் முடிஞ்சுது. ஓகே, அடுத்து உள்ள பெட்ரூம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா மற்றும் மஞ்சுரி கிட்ட ஒரு டிஸ்கஷன் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சுனிதா வந்து சுடுதண்ணி சூடு பண்ணியிருக்காங்க போல். ஸோ வாட்டர் இன்சார்ஜ் யாருங்க, மஞ்சுரி. ஸோ மஞ்சுரி கிட்ட சொல்லியிருந்தா நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருப்பேனே, நீங்கள் ஏன் போய் தண்ணி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நைட்டு ஒரு மணிக்கு, நான் அந்த ஒரு மணிக்கு என்னால் வந்து எழுப்ப முடியுமா, அதனால நான் போய் தண்ணி போட்டு குடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு பாய்ஸ் டீம் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்களோ, நீங்கள் போனால் பாய்ஸ் டீம் டாஸ்க் கம்மியாக கொடுக்குறாங்களோ, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன பட்டுன்னு பாயிண்ட்டை பிடிச்சிட்டா மஞ்சுரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் லிபரலாக சுனிதாக்குமே பாய்ஸ் டீம் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறதுல. ஸோ அதையும் பிடிச்ச பாயிண்ட் கேட்டாங்க. இதாக இருந்தால் இனிமேட்டு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது சுனிதா சொல்கிறாங்க, இல்லைடா நீ வச்சுட்டு வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சூடு ஈட்டு இருக்க மாட்டேங்குது, நீ ரொம்ப கம்மியாக வைக்கிற, நான் போனதானே கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி பேசி சமாளிகேஷன் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் அவர்ட் ஆயிருக்கும் போல சுனிதா, பட் அவங்க தரப்பை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. மஞ்சுரி என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏனால தானே இது நான் பண்ணுறேன், நீங்கள் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது மூணு தான், மற்றபடி லைவ் ஸ்டுடியோ போரிங்காக தான் போயிட்டுருக்கு. சரி, ஓட்டிங் அனலைசிஸை பார்த்துருவோம். முதல் இடத்துல 25.23%, 72,734 வாக்குகள் முத்து, நானும் ராஜா தாண்டா வாழுறேன் அப்படின்ற மாதிரி முதல் இடத்துல அப்படியே ராஜா சீட்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஆயா உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ முத்துக்கு யார் காம்படிட்டர், முத்துவோட இடத்தை யார் நிரப்ப போறாங்க, அவரை தாண்ட முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இந்த 5 வாரம் முடிவில் கூட முத்துவை யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. 72,734 வாக்குகள். ரெண்டாவது இடத்துல விஜய் விஷால், 15.3%, 43,792 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 வாக்குகள் முத்துக்கும் விஷாலுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. விஷாலுக்குலாம் யார் ஓட்டு போறாங்கன்னு தெரியல. இதில் சேனல் என்னன்னா பாசிட்டிவாக காட்டுறதால ஓட்டு விழுந்துட்டு இருக்கு. விஷாலோட நெகட்டிவ்ஸ்லாம் காட்டாமையே தப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த வீக்கெண்டில் மத்தியா வாங்குவாருன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்டு டிகிரி ஆகிறதான வாய்ப்பு இருக்கு.
அடுத்து மூணாவது இடத்துல ஜாக்லின் 34,064 19.9%. ஜாக்லினோட ஓட்டு வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பர்சன்டேஜ் வைஸ் ஃபர்ஸ்ட் விஷாலும் ஜாக்லினும் 15%ல தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3% ஜாக்லின் குறைஞ்சிருக்கு. இந்த வாரம் நெகட்டிவாக எதுவுமே பண்ணலாடி ஜாக்லின், எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இந்த வாட்டி பண்ணவே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் ஜாக்லின் பக்கமே திரும்புற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் விஷாலுக்கும் இவங்களுக்குமே ஒரு 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர்த்து. ஸோ விஷால் பண்ணாலும் கூட இந்த வாரம் ஜாக்லின் எதுவுமே பண்ணலையே, ஏன் அப்படி குறையுதுன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அடுத்து நாலாவது இடம் தீபக், 8.0 அடிச்சாரு. இதுவும் 23,000 வாக்குகள். தீபக் நேற்று ஓட்டு பிளஸ் ஆயிருக்கு போலயே, ஏன்னா தீபக் அருண் பவித்ராலாம் இவங்களாம் ஒரே ரேஞ்சில் ஒரு 1,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸில் இருந்தது. இப்போ தீபக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் ஜாக்லினுக்கும் தீபக்கும் 10,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நேற்று மேனரிசம் அந்த ஒரு இதில் வந்து தீபக் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்கும், அதனால ஓட்டு வாங்கி மாறி இருக்கோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதில் தீபக் மேலேயுமே தப்பு இருக்கு. அடுத்து அருண் 18,000 வாக்குகள். ஸோ தீபக்கும் அருணுக்கும் 5,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸு, 6.35%. ஸோ இதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே சேம் கேட்டகரின்னு போட்டுடலாம். அந்த 4 பேர் வேணால் சேஃப் ஜோனில் வச்சுக்கலாம் மக்களே. முத்துக்குமார், விஷால், ஜாக்லின் மற்றும் தீபக் ஆர் சேஃப் ஜோன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா 18,000. அடுத்து பவித்ரா இருக்காங்க, 6.26%, 17,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அருணுக்கும் தீபக்கு அருணுக்கும் பவித்ராக்கும் 300 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், பவித்ரா மேலே போகலாம் இல்லை அருண் கீழே வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் 6.24, 17,853, கிட்டத்தட்ட 100 வாக்குகள் தான். பவித்ராக்கும் ரஞ்சித்துக்கும் 100 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அருண் பவித்ரா மற்றும் ரஞ்சித் 300 வாக்குகளே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே சுற்றிட்டே இருக்காங்க. அடுத்து ரஞ்சித் சொல்லியாச்சு, அஞ்சித் 6.1%, 17,469. ஸோ ரஞ்சித்துக்குமே மற்றும் அஞ்சிதாக்கும் 400 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்போ வேணாலும் அஞ்சிதா மேலே போகலாம், எப்போ வேணாலும் ரஞ்சித் கீழே வரலாம். ஸோ இந்த ரஞ்சித்தை தூக்கிடுங்க அந்த நேம்லேருந்து, ஏன்னா ஃப்ரீ சேவ் ஆகிட்டார். ஸோ ரஞ்சித்தோட நேமே தேவையில்லை, அவரோட ஓட்டு மற்றவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து த டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஆர்ஜே ஆனந்தி 4.93%, 14,000 வாக்குகள். ஓகே ஆர்ஜே ஆனந்தி நேற்று நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்ஸ்டாகிராம்லாம் ஏகப்பட்ட ப்ரொமோஷன், பெரிய பெரிய பாப்புலர் இன்ஸ்டா பேஜஸ்லாம் ஓட் ஃபார் ஆனந்தின்ற மாதிரி ஓட்டிங் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கா நமக்கு தகவல் வருது. உண்மைதான் போல இருக்கு. அதனால தான் கடைசியில் இருந்த ஆனந்தி டப்பு டப்பு டப்புன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்களே. அடுத்து சுனிதா 4.83%, 13,800 வாக்குகள். கிட்டத்தட்ட 300 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு சுனிதாக்கும் ஆனந்திக்கும். ஸோ அது பெரிய மாற்றங்கள் இருக்காது, அஃபீஷியலில் வர மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் சுனிதாவும் டேஞ்சர் ஜோன் தான். லாஸ்ட் இடத்துல சாச்சினா 4.78%, கிட்டத்தட்ட 100 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் சாச்சினாக்கும் சுனிதாவும். இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 500 வாக்கில் சுனிதா, சாச்சினா மற்றும் இது ஆனந்தி, இந்த மூணு பேர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்காங்க. இதே தான் அஃபிஷியலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். டேஞ்சர் ஜோனில் இந்த மூணு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில் ஆர்ஜே ஆனந்தி வீட்டுக்குள்ளே தேவை, அதனால் விஜய் டிவி வச்சுருப்பாங்க. சுனிதா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே கம்பல்சரி அவங்களும் தேவைப்படுறாங்கன்னு வச்சுருக்காங்க. மேபி சாச்சனா ஸோ தேவையில்லம்மா, நீ உன் லைஃபும் நல்லாயிருக்கும், ஷோக்கும் இருந்தது போதும், நீங்கள் வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி மேபி இந்த வாரம் சாச்சனா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, அப்படி மிட் வீக் எவிக்ஷன் நடக்கணும்னு இருந்தால் அது இன்றைக்கி நடக்கணும். மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருந்தால் அது இன்றைக்கி நடக்கணும் மக்களே, வேறு யாருக்கும் இன்றைக்கி நடந்தால் அது சாச்சனா தான் காலி ஆகணும், வேறு வழியே கிடையாது. மிட் வீக் எவிக்ஷன் இது வரைக்கும் நடக்கலைன்னு நினைக்கிறேன், நடந்துருந்தால் அப்படி தகவல் நமக்கு வந்திருக்கும், நடக்கலை. ஸோ ஒன்லி வீக்கெண்ட் எலிமினேஷன் தான். சாச்சனா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கம் 10 ஆண், இன்னொரு பக்கம் 10 ஃபீமேல் அப்படின்றதான் இருக்க போது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.